Hello students, this is Indrani Mathematics. Now, chapter number 7, triangles, like example 4. In triangle ABC, the bisector AD of angle A. That is, a triangle ABC. That is, AD is a bisector. What bisector? Angle A is a bisector. Is perpendicular to BC. Appa BC is perpendicular. AD is a angle A க்கு bisector. அப்ப இதையே 2 equal parts. இந்த angle A 2 equal parts பிரிச்சிட்டு BC கூட make பண்ற angle 90 ஆயிருக்கு. Okay, show that நான் என்ன prove பண்ணனும், AB equal to AC ன்னு சொல்லணும். And hence இந்த ரெண்டு triangle ரெண்டு sides equal னாவே understood triangle ABC வந்து isosceles எனக்கு கிடைச்சிரும். So in triangle ABD and triangle ACD இந்த ரெண்டு triangle லியும் எதெல்லாம் true, angle BAD இந்ததும் angle CAD இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல், பிகாஸ் ஏடிங்கிறது என்ன, பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் அண்ட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஏடிங்கிற சைடு வருது இல்லையா ரெண்டுலையுமே, ஸோ ஏடி ஈக்குவல் டு ஏடி, தட் இஸ் அ காமன் சைடு. அடுத்தது என்ன, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் எவ்வளவு, 90 டிகிரி. ஆங்கிள் ஏடிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிசி, இது ரெண்டுமே எவ்வளவு, 90. அப்போ ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் ஏதோ ஒரு சைடு பை ஆங்கிள், சாரி இந்த ஆங்கிள் இந்த சைடு இந்த ஆங்கிள், நான் இதை வந்து ப்ரூவ் பண்ணணும், இதையே நான் ப்ரூவ் பண்ணணும், இது ரெண்டு ஈக்குவல்னு எனக்கு தெரிஞ்சது இது இது இது. அப்போ ஆங்கிள் சைட் ஆங்கிள் ரூல், ஓகே, ஆங்கிள் சைட் ஆங்கிள் ரூல் படி ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் கான்க்ரோயன் டு ட்ரையாங்கிள் ஏசிடி. அப்போ என்ன அர்த்தம், சிபிசிடினா என்ன, கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்க்ரோயன் ட்ரையாங்கிள்ஸ் படி, அந்த ரூல் படி இதில் இருக்கக்கூடிய ரீமைனிங் ஆங்கிள்ஸும் கரஸ்பாண்டிங் ரீமைனிங் ஆங்கிள்ஸும் ரீமைனிங் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், ஏபிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா ஏசிக்கு ஈக்குவல். நான் எடுத்துக்கலாம் இல்லையா, இந்த ட்ரையாங்கிளையும் இந்த ட்ரையாங்கிளையும் இந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகே.